கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் விதிகளை மீறி இயக்கிய 17 ஆட்டோக்களை போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தக்கலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உரிய அனுமதியின்றி ஆட்டோக்கள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறைக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் தகுதி சான்று இல்லாமல் இயங்கி வந்த 10 ஆட்டோக்கள், அனுமதி சீட்டு இல்லாத 3 ஆட்டோக்கள், பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த 4 ஆட்டோக்கள் என 17 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டோக்களை அதிகாரிகள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.